ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. சுமார் 900,000 ஆண்டுகளுக்கு முன்னால 99% மனித இனம் அழிந்து விட்டதா சீன பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வு ஒன்றுல தெரிய வந்திருக்கு. அப்போ உலக மக்கள் தொகையில 1280 பேர் மட்டுமே எஞ்சியிருந்தாங்களாம். சுமார் 900,000 ஆண்டுகளுக்கு முன்னால பூமியில கடும் குளிர் தொடர்ந்து இருந்ததா ஆய்வுகள் சொல்லுது. இது மத்திய பிளீட்டோசின் சகாப்தம் என அழைக்கப்படுது. இந்த காலம் 100,000 ஆண்டுகளுக்கு மேல நீடித்திருக்கு. இந்த நேரத்துல பூமியில உயிரினங்களும் கணிசமா அழிந்திருக்கு. பல நூற்றாண்டுகளா தொடர் குளிர்காலத்தால அந்த நேரத்துல மக்கள் தொகையில சுமார் 99% பேர் அழிந்து போயிருக்காங்க. அதுல குழந்தைகள் பெற்றுக் கொள்ளக்கூடிய திறன் கொண்ட எண்ணிக்கையில வெறும் 1280 பேர் மட்டுமே உயிரோட இருந்ததா ஆய்வு சொல்லுது. அப்படி எஞ்சியிருந்த 1280 பேரால் மட்டுமே இன்னைக்கு மனித குலம் தலைத்தோங்கி இருக்குது என அந்த ஆய்வு சொல்லுது. இந்த 1280 பேரும் இல்லைன்னா பூமியில மனித இனம் இருந்ததற்கான தடையமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவோட கிழக்கு நார்மல் யூனிவர்சிட்டி மரபணு மரபியல் ஆய்வு செய்யக்கூடிய மாதிரியை தயாரித்திருக்கு. இந்த மாதிரி மக்கள் தொகையை அளவிடுவதற்கும் வேலை செய்யுது. சீனாவோட இந்த விஞ்ஞானிகள் ஆப்பிரிக்க மற்றும் ஆப்பிரிக்கர் இல்லாத மக்கள் 3154 பேரோட டிஎன்ஏ ஆய்வு செய்திருக்காங்க. இந்த ஆய்வின் மூலம்தான் பூமியில 1280 பேர் மட்டுமே எஞ்சியிருந்த காலகட்டம் மற்றும் சம்பவங்களை பற்றி தெரிய வந்திருக்கு. ஆனா இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியிலிருந்து பெறப்பட்ட முடிவுகள் பல கேள்விகளை எழுப்புவதா இந்த ஆய்வோட தொடர்புடைய ஈசுவான்பான் சொல்கிறார். குளிர்காலத்துல கூட இந்த 1280 பேர் எப்படி உயிர் பிழைத்தாங்க, இவங்க எங்க தங்கினாங்க என்ற கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கல. இன்னைக்கு மனித இனம் வளர்ந்திருந்தாலும் அன்றைக்கு அப்படி இல்லை. ஆனா வெறும் 3154 பேரிடம் மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு எப்படி மனித இனத்தை சொல்லும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. இவங்க எந்த அளவிற்கு இதை உண்மையை சொல்றாங்க அப்படிங்கறதும் தெரியல. ஏன்னா இவங்களால் எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ ஆய்வு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே ஆய்வு செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. உலகம் முழுவதிலிருந்து மொத்தமா மக்களிடமிருந்து டிஎன்ஏவை ஆய்வு செய்தா மட்டுமே இப்படிதான் 900,000 ஆண்டுகளுக்கு முன்னால மனித இனம் அழிந்து போகக்கூடிய சூழல் இருந்ததா அப்படிங்கிறது தெரிய வரும்.